Kelly, o que é que é para amanhã? பெருமாள் சுவாமி கிருஷ்ணன் அவங்க ஐயாட்ட பேச விரும்புறாங்க. உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். நீங்க முடிஞ்சா வீடியோவை ஆன் பண்ணிக்கங்க. பெருமாள் சாமி, ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும். நல்லது. ஜீவமணி ஐயா, தேங்க்ஸ். அறிவுடைமை அறியாமைன்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த அறிவுடைமை அறியாமல எது நமக்கு முக்கியம்? இல்ல எப்படினாலுமே அறிவை வச்சுதானே, இப்ப நம்ம ஞானத்துக்கு வந்து அறிவுடைமைய வச்சுதானே நாம இத தெரிஞ்சுக்கிடுறோம். அதனால அறிவுடைமைதான் முக்கியமானது. அறியாமைங்கும் போது அது நம்ம தெரியாமலாம் போயிடுறோம். இப்ப குழந்தைய பொறுத்த அளவுல எப்படினாலும் ஒண்ணுதான், அது அறிவுடைமைன்னு எடுத்தாலும் சரி அறியாமைனாலும் எடுத்தாலும் சரிதான். ஏன்னா அது இன்னோசன்ட் ஸ்டேட்ல இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்ல. ஏன்னா அவங்க உண்மையிலேயே நல்ல நிலையிலயும் இருக்கிறாங்க, அதனால குழந்தைய பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம மற்றவங்க வந்து அறிவுடைமை இருந்தா தான் நாம செய்யற தப்பு என்ன ரைட் என்னங்கிறது தெரியும். அப்பந்தான் நமக்கு அகம் எது புறம் எதுன்னு பிரிச்சு பார்க்க முடியும். புறத்தை பொறுத்தளவுல செயலுக்கு நம்ம அறிவு எல்லாம் தேவைப்படும். எனக்கு என்ன தோணுன்னா ரெண்டுமே வந்து பிரயோஜனப்படுங்கிற மாதிரிதான் என்னோட கருத்தா இருக்கு. சரி, அது சரியான கருத்தானு உங்களுக்கு கேட்கறதுக்காக தான் இது பண்ணேன். ரெண்டுக்கும்னா அதாவது இப்ப நம்ம அகத்தை பொறுத்த அளவுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடுறது இருக்கு இல்லையா, தெரிஞ்சுக்கிடுற வரைக்கும் அறிவுடைமைக்கு வேலை இருக்கு. நமக்கு அங்க ஒரு விஷயமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிடுற வரைக்கும் அறிவுக்கு வேலை இருக்கு. அப்புறம் தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அறிவு நம்ம பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே நல்லா தான் நடக்குங்கிற மாதிரி போயிட்டு இருக்கலாம். இது அகத்துக்குயா, புறத்துக்கு வரும்போது புறத்தை பொறுத்த அளவுல கடைசி வரைக்கும் அறிவு வேணும்ல. கடைசி வரைக்கும் அறிமுகம். ஏன்னா நீங்களே கூட ஒரு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கீங்க. ஒரு மடம் அங்க அந்த வந்து இருக்கிற குரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆசிரமம் மெயின்டைன் பண்ணிட்டாரு. அந்த ஆசிரமத்துல நிறைய அனிமல்ஸும் வளர்த்துட்டு வர்றாரு. ஒரு நாள் ஒரு விருந்தினர் அங்க தங்க போறாரு. தங்க போகும்போது அப்ப அந்த குரு வந்து என்ன பண்ணாரு, அவரோட பிரத்யேக அறையை அவருக்கு கொடுத்துட்டு போயிடாரு. இவரு இந்த போன விருந்தினரும் வந்து பாத்தீங்கன்னா போன பிரயாண கலைப்புல அசந்து தூங்கிடுறாரு. திடீர்னு காலில் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு வந்து கதவை தட்டி அவரை எழுப்புறாரு. என்ன நல்லா தூணிங்களா, என்னையா விஷயம் கேட்கும்போது, இல்ல இல்ல உன்னை எட்டு போக மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ரூம்ல போய் அந்த தலையணை கடியில இருந்து ஒரு பாம்பு எடுக்கிறாரு. எடுத்து போக மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சீடத்தை சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்தோடனே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த விருந்தினருக்கு அங்க தூங்க முடியல. இப்ப ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த அறியாமைனாலதான் அவர் அங்க தூங்கிட்டு இருந்தாரு, நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. இப்ப அந்த நடுல ஒரு பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சதுனால இப்ப அந்த எடுத்துட்டு போனாலும் கூட இப்ப அவரால் தூங்க முடியல. ஒரு இடத்துல அந்த அறியாமையே வந்து பாத்தீங்கன்னா நல்லதாகவும் வேலை செய்யுது, முன்னொரு இடத்துல வந்து அந்த அறியாமையே அந்த அறிவுடைமையோ வந்து தீமையாகவும் வேலை செய்யுது. சோ அதனாலதான் நான் அந்த கேள்வியை கேட்டேன். இல்ல இப்ப இதுலாம் வந்து அந்த தூக்கம் வந்து இப்ப அந்த அகத்தோட தான் அதை சேர்க்கணும். ஏன்னா அங்க வேலையில தூக்கத்துக்கு நமக்கு வேலையே கிடையாது. அங்க வந்து நீங்க வந்து அங்க அறிவை பயன்படுத்தும் போது அறிவு தான் என்ன பாம்பு எல்லாத்தையும் காட்டுது. அறியாம அங்க வந்து தூக்கம்ங்கிறது நீங்க அகத்தோட தான் சேர்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா தூக்கத்துக்கு நமக்கு வேலையே கிடையாது. அதை நான் நீங்க முயற்சி பண்ணி தூங்கினா தூக்கமே வராது. அதெல்லாம் அது புறச்செயலோட சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் கூட தூக்கத்தை நம்ம அகத்துலதான் சேர்க்கணும். தூக்கத்தை வந்து முயற்சி பண்ணி தூங்க முடியாதுங்கிறீங்களா? தூங்க முடியாது. முயற்சி பண்ணி தூங்க ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போடுறதுதான் முயற்சி புள்ளியே தூங்குறது. இல்லைன்னா அப்படியே விட்டுறதுதான் நல்லது. விடுறதுதான் தூக்கம். தூக்கங்கிறது நீங்க அதை விட்டுறணும். அது அதுவா பார்த்து தூக்கம் வந்துடணும். நீங்க எந்த முயற்சி பண்ணாலும் தூக்கம் வரலையேங்கிற கேள்வி வரக்கூடாது. இல்ல நாங்க முயற்சி பண்ணி தூங்க முயற்சி பண்ணி தான் தூக்கமே வர மாட்டேங்குது. அதனாலதான் கேக்குறேன்.
நீங்க தூக்கத்தை பத்தி நம்ம ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கிறோம், அந்த அந்த ஆர்டிகல் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரிங்கய்யா. இப்ப அதுக்கப்புறம் அடுத்த கேள்விங்க, இப்ப நமக்கு அனுபவம் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு. இப்ப நமக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா இப்போ உடம்புல வந்து ஒரு வலி வருதுன்னா அந்த வலியை வச்சுதான் சரி அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு அடிபட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம டாக்டரை பார்த்து இந்த இடத்துல வலி வருது இதுக்கு என்ன சிகிச்சை பண்றதுன்னு சொல்லிட்டு போய் பண்றோம். இப்படி நிறைய நமக்கு இந்த அனுபவம் தான் நமக்கு உதவியா இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம அனுபவத்தை அப்படியே விட்டுருங்கிறது வந்து சரியா இல்ல? இல்ல, இப்பதான் அனுபவத்தை வந்து அனுபவம் வந்து எதையோ ஒண்ணு காட்டுல அந்த அனுபவம் வந்து நீங்க புறச்செயலுக்கு எடுத்துக்கலாம். இப்ப இதெல்லாம் புறச்செயலுக்கு அனுபவத்தை நீங்க பயன்படுத்திக்கிறதான செய்யணும். அகலத்துக்கு பயன்பட புரட்சியலுக்கு அதை பயன்படுத்திக்கலாங்கிறீங்க? பயன்படுத்திக்கணும், பயன்படுத்ததான் செய்யணும். அதான் அப்படி அனுபவத்தை பயன்படுத்த நம்ம புரட்சியில வந்து நல்லா செய்ய முடியும். ஆமா, ஆனா அந்த அனுபவத்தை மாத்தணும்னு முயற்சி பண்ணக்கூடாது. இல்ல, அதாவது புறத்த பொறுத்த அளவுல இப்ப நீங்க உடல்ல வலி இருக்கு, அந்த வலியை மாத்தணுங்கிற முயற்சி பண்ணலாங்களா? அது வந்து புறத்துல நீங்க அந்த மாற்ற கூட முயற்சி பண்ணுங்க. அகத்துலதான் வந்து ஒரு ஒரு மனவேதனையோ கோபமோ வருத்தமோ வந்து முயற்சியும் பண்ணணும். உடல் வேதனை வந்து புறத்தோட சேர்த்துட்டு சொல்றீங்க? உடல் வேதனையெல்லாம் புறத்தோட தான் சார். அந்த ஒன்லி அந்த சைக்காலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான், சைக்காலஜிக்கல் மட்டும்தான் நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது. சரிங்க. அதே மாதிரிங்க, நம்ம இந்த புறத்த நிர்வாகம் பண்றது கூட வந்து நிறைய இந்த மனத்தை செட்டிங்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஆக்சுவலா இப்ப ஒரு நமக்கு ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு காரியத்தை செய்யணும்னு வச்சுக்கோங்களா, அது வந்து புறக்காரியத்துக்கு தான். இப்ப வந்து எல்லாருக்குமே வந்து இப்ப எல்லா திறமையும் இருக்காது. இப்ப நான் ஒரு புதுசா திறமையை கத்துக்கணும்னா அந்த திறமைய வந்து நான் திரும்ப திரும்ப பயிற்சி செஞ்சு 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 நான் அதோட தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். அப்படித்தான் அந்த ஒரு திறமையோட தன்னம்பிக்கையை வளர்க்க முடியும். அந்த புறத்துக்காக நீங்க பயிற்சி முயற்சிகள் பண்ணிக்கலாம், உங்களை அரேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. புறத்துக்காக அகத்துல உங்களுக்கு ஒரு நிலையே வேண்டியது இல்லை, எந்த நிலையா இருந்தாலும் ஓகே. இந்த புறத்துக்காக நம்ம மனசை வடிவமைக்கிறது ஒரு தப்பு கிடையாதுங்களா? ஆமா சார், நீங்க வடிவமைச்சுக்கிட்டது புறத்துக்காக தானே பண்றீங்க? புறச்செயலுக்காக வடிவமைச்சுக்கலாம், புறச்செயலுக்காக வடிவமைச்சுக்கலாம். ஒன்லி நம்ம அகத்துக்கு நம்ம சைக்காலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம வடிவமைக்க கூடாது. வேண்டிய தேவையில்லை. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு அகத்துல அவ்வளவு நான் நல்லா இருக்கணும், எப்பவுமே நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும், அமைதியா இருக்கணும்னு சொல்லி ஒரு எய்ம் நமக்கு வேண்டியதில்லை. புறத்த நல்லா செய்யணும்னு சொல்லி நீங்க கொஞ்சம் இது பண்ணி அரேஞ்ச் பண்ணி. சரிங்க, அதுதான் அந்த புறத்துக்காக நம்ம வந்து மனதை மனவடிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக் சொல்றாங்க. அந்த பயிற்சி முயற்சிகளை நம்ம செய்யறதுல ஒண்ணும் பெருசா தப்பு கிடையாது. ரொம்ப நன்றிங்க. நன்றி பெருமாள் சாமி. பெருமாள் சாமி, நான் உங்களை பிக்சர்ல பார்த்த உடனே நான் கண்டுபிடிக்க முடியல, உங்க குரலை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.